Hi friends, welcome to Shikrithi's Corner. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு வண்டர்ஃபுல்லான கார்டன் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் ஸ்டார்ட் ஒர்க். ஓகே, ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரவுண்ட் சைஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்ட்போர்டில் ஒரு ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது மேலே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கு மேலே தான் நம்ம கிளே வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். நான் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு அதில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ ஒரு கார்டன் விண்டோ டிசைன் தான் டிசைன் பண்ண போகிறேன். அதை நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்ட்டு நான் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன டிசைன் பண்ணுமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு மேலே கிளே ஆர்ட் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் மோல்டிட் கிளே எடுத்திருக்கேன். அதோடய ரெண்டு ஸ்பாட்டையும் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ரெண்டையுமே ஈக்குவல் பாட் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கிளே யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பவுட்ரு, பேபி பவுடர் இல்லைனா டால்கம் பவுடர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் கையில் ஒட்டாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஜெனரல் ரெடி பண்ணிடலாம் அந்த கம்பி. ரைட், பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இல்லை நல்லாதான் பாருங்கள், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள் இந்த ஒரு லீஃப் அண்ட் ஃப்ளாரல் டிசைன் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. இந்த பக்கமும் பாருங்கள், அந்த ட்ரீ அண்ட் ஃப்ளாரல் டிசைன், ஒரு விண்டோ டோர் கூட ரெடி பண்ணியாச்சு. டிசைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த சைடு ஒரு ட்ரீ எஃபெக்ட், ஒரு ஹேங்கிங் பிளான்ட் எஃபெக்ட் ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளைன் பிளேஸ் எல்லாமே நான் வந்து ப்ரைமர் வச்சு கவர் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ப்ரைமர் வச்சு ஒரு அவுட்லுக் கொடுத்துட்டு தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஒரு எஃபெக்ட் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாகவே எஃபெக்ட் பண்ணிவிடுங்க, ப்ரைமர் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபுல்லாக இப்போ நான் ப்ரைமர் பண்ணிட்டேன். பாருங்கள், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது மேலே வந்துட்டு எல்லா கிளே ஒர்க்குக்குமே நான் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக நிறைய கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ட்ரீயோட எட்ஜுக்கு வந்துட்டு நான் டார்க் ப்ரௌன் கொடுத்துருக்கேன். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அதில் கொடுத்த அந்த சின்ன சின்ன எஃபெக்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. ஒரு ரியல் ட்ரீ எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு விண்டோக்கு கலர் பண்ண போகிறேன். நான் விண்டோவோட அந்த டோர் எல்லாத்துக்குமே நான் டார்க் ப்ளூ தான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் டார்க் ப்ளூ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், டோர் எல்லா ஃபுல்லாகவே வந்து நான் டார்க் ப்ளூ தான் கொடுக்க போகிறேன், தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. ரைட், ஓகே, இப்போ நான் ஃப்ளவர் பாட் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்தியன் ரெட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே கலர் யூனிக்காக அழகாக இருக்கும், ரியல் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக பாருங்கள், ஒரு ரியல் எஃபெக்ட் இருக்கும், அதனால தான் தெரியும்னு நினைக்கிறேன். பாட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் லீஃபுக்கெல்லாம் கலர் பண்ண போகிறேன். நான் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இதெல்லாம் ஃபைனலாக எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு நான் கிளியராக செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ கலரிங் மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள்.
ரைட். இதே மாதிரி நான் எல்லா க்ரீனுமே நான் கலர் பண்ணிடுறேன், முடிச்சுட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னு. கர்டனுக்கு வந்துட்டு நான் பிங்க் அண்ட் ஒயிட் எடுத்து ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்குறேன் பாருங்கள். தெரியும் நினைக்கிறேன், நான் ஒயிட் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். கர்டன் ஃபுல்லாக இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வால் ஃபுல்லாக தான் கலர் பண்ண போகிறேன். வால் ஃபுல்லாக கோல்டன் எல்லோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எல்லோ தான் நான் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா, கோல்டன் எல்லோ எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கேப் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக கலர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எஃபெக்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். லைக் ஒரு இங்கிலீஷ் லுக் இருக்கும் அதில், ட்ரெடிஷ்னல் அண்ட் ராயல் லுக் இருக்கும் இந்த எல்லோ கொடுக்கும்போது. பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனல் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனல் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் ரெட் அண்ட் ஆரஞ்ச் வச்சு ஒரு பிரிக் வால் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்கு. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.